23 சங்கீதம் 5 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே, இந்த ஆண்டுக்குள்ளாக நாம் நுழையும் போது, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆயனாக, நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன் சென்றார். பிரியமானவர்களே, ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 23 சங்கீதத்தை தியானித்து கொண்டே இருக்கும். 23 சங்கீதத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளாக நான் எத்தனை செய்தி கொடுத்திருப்பேன் என்று தெரியாது. ஒருவேளை 100 என்று சொன்னாலும் மிகை ஆகாது என்று பயத்தோடு நினைக்க. இந்த சங்கீதம் மிக ஒரு அருமையான சங்கீதம். பிரியமானவர்களை, வாசிக்க வாசிக்க அதனுடைய ஆழங்கள் மிக ஆச்சரியமாக இருக்கின்றன. இந்த சங்கீதத்தை நான் விளங்கிக் கொள்ளும்படியாக இன்றைய தமிழிலே அந்த சங்கீதம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட அந்த பொருள் விளக்கத்தோடு கூட பொழிப்புரையாக்கப்பட்டு இந்த ஆண்டு விழாவிலே நான் உங்களுக்கு கொடுத்தேன். பிரியமானவர்களே, கருத்தோடு கூட வாசித்து பாருங்கள், அந்த சங்கீதத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, யாவே என் புரவலன். யாவே என் புரவலன். சில வேளைகளிலே நமக்கு நல்ல தமிழ் சொற்கள் தெரிவதில்லை. எனக்கு ஒரு நல்ல டிரைவர், ஒரு கார் ஓட்டி இருந்தார். அவர் சென்னைக்கு வெளியே உள்ள ஒரு கிராம பகுதியிலிருந்து வந்தவர். அநேக வேளைகளில் அவர் பேசுகிற சென்னை தமிழ் எனக்கு புரியாது. அவர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இன்னொருவர் அதை நான் விளங்கி கொள்ளக்கூடிய தமிழிலே எனக்கு மொழிபெயர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு புரியாது. ஒரு நாள் நாங்கள் வேகமாக போய் கொண்டிருக்கும்போது, தம்பி லெஃப்டில் கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சடார்னு பிரேக் போட்டேன். ஐயா இல்லை, இடதுபுறமாக கொஞ்சம் நிறுத்துங்க என்று சொன்னேன். சடார்னு பிரேக் போட்டேன். ஐயா எனக்கு இந்த இடது வலதுலாம் தெரியாது, லெஃப்ட் ரைட்டு சொல்லுங்க ஐயான்னு. அப்போ தான் அவருக்கு ஆங்கிலம்தான் புரியும்னே புரிந்து கொண்டேன், தமிழ் புரியலை. இந்த லெஃப்ட் ரைட்லாம் இடது வலதுலாம் சொல்லாதீங்க, லெஃப்ட் ரைட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு. பிரியமானவர்களே, புரவலன் என்ற உடனே சிலருக்கு இது ஆங்கிலமா தமிழா இல்லாவிட்டால் பிரதர் அசோக்கிட்ட கேட்டு பார்க்கலாம், இது ஃப்ரெஞ்சா என்று கூட நினைக்க தோணும். புரவலன் என்று சொன்னால் நல்ல தமிழ் சொல். அரசன், அரசன் மாத்திரமல்ல, நமக்கு கொடை அளிக்கிற அரசன், வாரி வழங்குகிற மன்னன், நல்ல ஒரு விருந்தோம்பி, நமக்கு விருந்தளிக்கிறவன். விருந்தளிக்கிறவன் என்றால் யாரோ உறவினன் அல்ல. ஒரு ராஜா ஒரு குடிமகனை கூப்பிட்டு அவனுக்கு விருந்தளிக்கிறான் என்றால் அவனை புரவலன், ஹோஸ்ட், பேட்ரனைசிங் ஹோஸ்ட் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்துக்கு நல்ல ஒரு தமிழ் சொல், ராஜா மன்னன் அரசன் எனக்கு விருந்தளிக்கிறான். அதனால்தான் இன்றைக்கு கூட சில ட்ரஸ்டில் அதை தாங்குகிறவர்களை புரவலர்கள் என்று சொல்லுவார். வாரி வழங்குகிறவர், விருந்தளிக்கிறவர், விருந்தளிக்கிற விருந்தோம்புகிற அரசன். யாவே எனக்கு நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, யாவே எனக்கு புரவலன். இந்த முதல் 4 வசனங்களையும் தாண்டி 5 வசனத்திலே அந்த சீன் மாறுகிறது. அங்கே தாவீது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என் ஆயனாயிருக்கிறார், என்னை மேய்ப்பவராயிருக்கிறார் என்று பாடுகிறார். 4 வசனத்திலே கர்த்தரை பற்றி சொன்னவர் கர்த்தரிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அங்கே ஒரு ஷிஃப்ட் பார்க்கிறோம்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார், அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை தேற்றுவார், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார் என்ற கர்த்தரை பற்றி மூன்று வசனங்களிலே சொன்னவர் நான்காவது வசனத்திலே கர்த்தரிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார், நீர் என்னை தேற்றுவீர், நான் மரணர்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஐந்தாவது வசனத்துல இன்னொரு ஷிப்ட பார்க்கிறோம், ஆண்டவரை வெறும் மேய்ப்பனாக அல்ல ஒரு ஹோஸ்டாக, ஆங்கிலத்தில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்றார், யாவே மை ஹோஸ்ட், த லார்ட் இஸ் மை ஹோஸ்ட், யாவே இஸ் மை ஹோஸ்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். அந்த வசனம் அப்படியே திரும்பி வருது பாருங்க, கர்த்தர் என் புரவலராயிருக்கிறார், கர்த்தரே கர்த்தர் எனக்கு விருந்தோம்பியாக விருந்து அளிக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விருந்தினை ஆயத்தப்படுத்தி அளிக்கிறார், அதனால எனக்கு நன்மை ஒன்றும் குறைபடுவதில்லை. ஆண்டவரே எனக்கு விருந்து வைக்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கும் போது எனக்கு எப்படி நன்மை குறைபடும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கற்பனையில ரசவாதம் என்று ஒன்றை சொல்லுவார், ஆங்கிலத்தில் ஃபிலாசபர் ஸ்டோன் சொல்லுவாங்க, அந்த ரசவாதம் தொட்டதெல்லாம் அந்த நாட்களில் நம்புனாங்களாம், அந்த ரசவாதம் எதெல்லாம் தொடுதோ அதெல்லாம் பொன்னாய் மாறிடும் அப்படின்னு நம்புனாங்க, அதனால அந்த ரசவாதத்தை தேடி அலைஞ்சாங்க, அது எதெல்லாம் தொடுதோ அதெல்லாம் பொன்னாக மாறும், அந்த ரசவாதத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்களோ கண்டுபிடிக்கல, என் ஆண்டவர் என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதாக தான் மாறும், என் ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்து வச்சாருன்னா அந்த விருந்து எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. எல்லாரும் உங்க மனசுல சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய புரவலர், கர்த்தர் என்னுடைய ஹோஸ்ட், த லார்ட் இஸ் மை ஹோஸ்ட், கர்த்தர் எனக்கு பேட்ரனைசிங் ஹோஸ்ட், பேட்ரனைசிங் ஹோஸ்ட், ராஜா எனக்கு விருந்து வைக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரி, இயேசுவின் நாமத்தில் அன்பா சொல்றேன், வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் கவனியாமல் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வறுமை இருக்கலாம், எல்லாருமே ஒன்றும் இல்லாதவர்களை போல இருக்கலாம். ஹலலூயா ஹலலூயா, உங்களுக்காக விருந்து வைக்க, உங்களை கூப்பிட்டு உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு சாப்பாடு போட ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். ஹலேலூயா. அவர் எப்படி அந்த விருந்து வைப்பார்னு தெரியாது. நான் பலமுறை சொன்ன ஒரு சின்ன கதை எனக்கு நினைவு கூறுகிறேன், கதை அல்ல நிஜம். ஜார்ஜ் மில்லர் பெரிய ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருக்கிறார், ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைகள், ஒவ்வொரு வேளை உணவும் ஜபத்தில் தான் வரும். ஒரு நாள் இரவு உணவு கொடுக்க பிள்ளைகளுக்கு அந்த அநாதை இல்லத்தில் எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. ஜார்ஜ் மில்லர் போராடி செப்பிச்சுக்கிட்டு இருக்க சமைக்க நேரம் ஆயிடுச்சு, வந்து கேட்குறாங்க இனி ஆயத்தை படுத்தன்னா நேரம் இல்லை. ஜார்ஜ் மில்லர் சொல்ற ஜெபம் பண்ணுவோம், சாப்பாடு கொடுக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு, இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், ஒன்றும் இல்லை, என்ன பண்ண, பிள்ளைங்களெல்லாம் பிளேட் எடுத்துட்டு அவங்களுடைய கிரேஸ் சாப்பாட்டுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீ தந்தந்த நல்ல ஆகாரத்துக்காக நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா, பிள்ளைங்களை அந்த ஜெபம் சொல்ல சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. சாப்பாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, அதை அதில் அங்கே உள்ள பணியாளர்களுக்கு புரியலை, வெறுத்து பிளேட்டை வச்சுட்டு இந்த அநாதை பிள்ளைங்க எப்படி ஜெபிக்க முடியும், ஆண்டு என்ன அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும், அவங்கெல்லாம் திகைக்கிறாங்க. ஜார்ஜ் மில்லர் சொல்ல, ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளின் தகப்ப நானேன்னு சொன்னீர், ஐ ஆம் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ் சொன்னீரே, இப்போ உங்களுடைய பிள்ளைகள் வெறும் பிளேட்டை வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ண போகிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஏமாந்து பெறக்கூடாதப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்கும்னு தெரிய. உண்மையாக இங்கிலாந்தில் நடந்த ஒரு சம்பவம், பிரியமான ராஜ விருந்துக்காக ஒரு வேன் போயிட்டுருக்கு, திடீர்னு வழியில் அந்த வேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, ரிப்பேர் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகல, நேரம் கடந்துருச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த கேப்டன் சொல்கிறான், பேலஸ் கேட் அடைச்சிருக்கோம்,
இனி நம்ம பேலஸுக்குள்ள போக முடியாது. அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். இங்க பக்கத்துல ஜார்ஜ் முல்லருடைய அனாதையெல்லாம் இருக்கு, நம்ம இந்த ஆகாரத்தெல்லாம் அங்க கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிய எளிமை நின்று அந்த பிள்ளைங்க அந்த கிரேஸ் அந்த ஜபத்தை சொல்லி முடிக்கிறாங்க. ராஜ விருந்து உள்ளே வருகிறது, உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார் பிரியமா. இன்னைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, கர்த்தர் என் புரவலராய், கர்த்தர் எனக்கு விருந்து அளிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் புரவலராய் இருக்கிறபடியினாலே நமக்கு குறைவு எதுவும் இல்லை, குறைவு எதுவும் இல்லை. அங்க மூன்று காரியம் செய்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், எப்படியோ ப்ரிப்பேர் பண்றார். இது வெறும் மந்திரத்தினால வரல, அவரே ஒரு அங்க ஒரு பணியாளை போல ஆயத்தப்படுத்துகிறார். ஏதோ மந்திர சக்தியினாலே உண்டாக்குறார் இல்லை, நமக்காக ஒரு மாளிகையை ஆயத்தப்படுத்துகிறார், நமக்காக ஒரு வேலை வாய்ப்பை ஆயத்தப்படுத்துகிறார், நமக்காக ஒரு சமாதான வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை கொஞ்சம் இஞ்சி சேர்ப்பார், கொஞ்சம் சில்லி சேர்ப்பார், அதில் கொஞ்சம் லவங்கம் சேர்ப்பார், கொஞ்சம் கருவாப்பட்டை சேர்ப்பார், கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும், கொஞ்சம் கசப்பு இருக்கும். பிரியமானவர்களே, அவங்களுக்காக ஒரு ராஜ பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நானாவித உணவுகளின் அறுசுவை ஒவ்வொன்றையும் சேர்ப்பார். அப்ப முதலாவதாக அவர் அதுக்காக பெயின்ஸ் எடுக்கிறார், கருத்து எடுக்கிறார். கருத்தாக வனாந்தரத்தில் என்ன சாப்பிடணுமோ அந்த சாப்பாட்டை கொடுக்கிறார். 40 ஆண்டு வனாந்தரத்தில் அந்த மன்னாவை தவிர வேற எது சாப்பிட்டாலும் அவங்க வியாதிப்பட்டிருப்பார். 40 ஆண்டுகள் மன்னா சாப்பிட்டாலும் அவருக்கு வியாதியே இல்லை. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி. எப்ப நமக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும், எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். கருத்தாய் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரே ஒன்று சொல்றேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. பெரிய பிரசங்கமாக இல்லை, குறிப்பை சொல்லி கடந்து போறேன். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எதையோ உண்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், உங்களை திருப்தியாக்கும்படியாக. சிலவேளை உங்களுக்கு புரியாது, சிலவேளை அங்க தாளிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நெடியா இருக்கும், சிலவேளை உங்களை அறியாம தும்மல் வரும். அவர் ஆயத்தப்படுத்து, உங்களுக்காக ஒரு நல்ல விருந்தினை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் சத்துருக்களுக்கான, உங்களை பகைக்கிறவர்களுக்கான அவர். நான் ஒரு படம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு ராஜா நின்று ஒரு ஏழை குடியானவனுக்கு சாப்பாடு பரிமாறுறார். ஒரு ராஜா நின்று ஒரு ஏழை குடியானவனுக்கு சாப்பாடு பரிமாறுறார். எப்படி இருக்கும் பாருங்க. தேவன் நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். வெறுமனே விருந்து ஆயத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, உங்களை அந்த விருந்துக்கு கூப்பிட்டு நல்ல முறைப்படி கனப்படுத்துறார். இப்போ ஒரு ஏழை ரொம்ப தரித்திரத்தில் இருக்காங்க, பிள்ளைங்கள்லாம் கைவிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு ராஜா வர்றார், ராஜா கூப்பிடுறார், நம்பி வா அப்படிங்கிறார், சாப்பாடு தரேன் அப்படின்னு. உள்ளே போன உடனே வெளியே உட்காந்து சாப்பாடு போடுறது வேறு, இல்லை இல்லை உள்ள வா, உள்ள இறக்கி வா அப்படின்னு கூப்பிட்டு. உள்ளே போகவே பயமாக இருக்க முடியும், இல்லை இல்லை வெளியே இருந்துக்கிற சாமி, சாமி நான் வெளியே இல்லை இல்லை பா தம்பி அப்படிங்கிற. உள்ளே போ, உள்ளே போனால் பார்த்தா ஒரு நல்ல மேஜை, அந்த மேஜையில் விரிப்பெல்லாம் விரிச்சிருக்குது, அழகு கேண்டில் லைட் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அங்கே அப்படியே பிளேட்லாம் செட் பண்ணி வச்சுருக்கு, பார்த்தாலே ஜிகி ஜிகின்னு இருக்குது. அந்த நாற்கரில் உட்காருங்கிறார், நமக்கு உட்காரவே கூசுது, நமக்கு உட்காரவே கூசுது. அப்படி கொண்டு வந்து அப்படி உட்கார்ந்துருக்கும் போது சட்டையில் ஒரு ரோஜா பூ குத்துறாரு. ஐயோ சாமி இதெல்லாம் இருப்பா, கைகளும் அவரே தண்ணி தூக்கிட்டு வர்றாரு. ஒரு பெரிய கோப்பை, அந்த கோப்பையை பார்க்குறோம், டே கோல்டன், அந்த கோப்பைக்குள்ள அழகாக அப்படி பெட்டல்ஸ்லாம் இருக்குது, பூ எதழ்கள்லாம் இருக்குது. அதில் விட்டு கைகள் வேணாங்க சாமிங்க, இல்லை இல்லை பரவாயில்ல கழுவிக்கோங்கிறார். நம்மளை ரொம்ப கனப்படுத்துகிறார். என் தலைக்கு எண்ணெய் பூசி, அவர் என் தலையில் எண்ணெய் பூசி, நறுமண தைலம் பூசி என்றால் அந்த நாட்களில் ஒரு பெரிய
நம்ம மதிக்கத்தக்க ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தாளி வந்தா அந்த மாதிரிலாம் இப்ப சென்ட் போயிருந்த இது என்ன, பன்னீர் தெளிப்போம், சந்தனம் கொடுப்போம். இன்னைக்கெல்லாம் எல்லாம் அது போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா வாங்க, கதவை திறந்துட்டு வாங்கன்னு கூட கேட்க மாட்டேன், கதை திறந்துட்டு உள்ள அப்படி போயிடுவோம். ஒரு நாள் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன், நான் கார்ல இருந்து இறங்கின உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு சகோதரி, அந்த கணவனுடைய தங்கை, என்னை பார்த்த உடனே சத்தம் போட்டாங்க, பாஸ்டர் வர்றாரு கத்தியேடு, பாஸ்டர் வர்றாரு கத்தியேடு. நான் எனக்கு பயந்துட்டேன், என்னடா பாஸ்டர் வர்றாரு கத்தியேடுங்கிறேன், கொலகாரனா கொல்லக்காரனா. உள்ள வரும்போதே பாஸ்டர் வர்றாரு கத்தியேடு, பாஸ்டர் வர்றாரு கத்தியேடுங்கிறாங்களே. உன்னை கேட்டேன், ஏமா நான் உள்ள வரும்போதே இப்படி கத்துனீங்க, பாஸ்டர் வர்றாரு கத்தியேடுன்னு. ஏ இல்லை பாஸ்டர், வழியில் கத்தி இருந்துச்சுது, அதான் பாஸ்டர் வர்றாரு கத்தியேடுன்னு சொன்னேன். நல்ல வேலை வழியில தொடப்பம் இல்லை, தொடப்பம் இருந்தா கத்திருப்பீங்க, பாஸ்டர் வர்றாரு தொடப்பம் இடுன்னு. நல்ல வேலை மாற்றம், பாஸ்டர் வர்றாரு. எத்தனை பேர் பாஸ்டர் வர்றாருன்னு ஒன்னு, கொஞ்சம் ஒரு சந்தன கும்பால சந்தனம் கொண்டு வந்து அங்க ஒரு பன்னீர் கொண்டு வந்து பன்னீர் தெளிச்சு, ஐயா சந்தனம் எடுத்துக்கோங்க, அப்படியா கூப்பிடுறீங்க, ஐயா வந்துட்டாரு என்ன பண்ண, அது சொல்லாம இல்லாம வந்துட்டாரு, வீடு இப்படி இருக்குது, சாப்பிட்ற நேரம் பார்த்து மனுஷன் வந்துட்டானே போகமாட்டானா. அப்படி எழும்பும்போது சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் காஃபி குடிக்கிறீங்களா, இன்னும் ஒரு பாஸ்டர் நம்ம வீட்டிலலாம் காஃபி குடிக்க மாட்டார் சொல்லிடுவாங்க. பிரியமானோட எத்தனை பேர் இப்படி வரவேற்றீங்க, வேற ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் ஏசு வீட்டு கூட சாப்பிட கூப்பிட்டாங்க, அவர் சாப்பிட போய் உட்கார்ந்துருக்கிறார், யாரும் அவர் தலையில் நறுமண தையில் பூசவும் இல்லை, அவர் கைகளை தண்ணி கொடுக்கவும் இல்லை, ஏதோ வந்ததுக்கு சாப்பாடை போடுறாங்க. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நான்கு சுவிசேஷங்கள் மூன்று சுவிசேஷத்துலையும் வாசிக்கிறோம், ரொம்ப வேதனையாக சொல்கிற பதி, நீ என் தலைக்கு எண்ணெய் பூசவில்லை, அவளோ நறுமண தைலத்தினால் என் பாதங்களை கழுவினான், கண்ணீரினாலே பாதத்தை கழுவினா, மேல தைலம் ஊத்தினா. அந்த நாட்கள்ல நம்ம கலாச்சாரத்தோட ஒட்டினது எப்படி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சந்தனம் கொடுக்குறோம், சில இடத்துல நீங்களே எடுத்துக்கோங்கன்னு காட்டுவோம், பிரியம்மாலே வட இந்தியாவில எல்லாம் எடுத்து பூசி விடுவாங்க, எடுத்து பூசி விடுவாங்க. பிரியமானவர்களே, அதே கலாச்சாரம் நீங்க உள்ள பின்னணி, ஏதோ நம்மளை கர்த்தர் அபிஷேகம் பண்றார் என்றல்ல, என்ன அப்படி ஒரு பெரிய மரியாதையோட ரிசீவ் பண்ற, இவன் காட்டில் ஓடி போயிருக்கான், நாட்டை விட்டு ஓடி போனவன், ஓடுகாளி என்று சொல்றான், அவனுக்கு அவ்வளோ மரியாதை. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிருந்தா என் தலையில நல்ல அந்த வாசனை தைலம் வைக்கிறேன், வச்ச உடனே என்ன செய்யுமா, பிரியமானவர்களே எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரில, அப்படியே ஜெல்லுன்னு குளிர்ந்துடும், நம்ம உடம்பு உஷ்ணம் எல்லாம் உச்சி தலையில் இருக்கும். சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவோம், அந்த தைலம் தேய்ச்சிங்கன்னா தலைவலி போயிடும், தைலத்தால் தலைவலி போகுமா, இந்த தைலம் தேய்ச்சி பாருடாம், தலையில் அந்த தைலத்தை வச்சா தலைவலி போகுமோ போகாதோ. பிரியமானவர்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நல்ல நறுமண தைலத்தை எடுத்து, பரிமள தைலத்தை எடுத்து, அந்த பரிமள தைலம் கொஞ்சம் தைலமே ஒரு சோல்ஜருடைய ஒரு வருஷ சம்பளம், ஒரு சோல்ஜருடைய ஒரு வருஷ சம்பளம், அவ்வளவு நல்ல வாசனை தைலத்தை எடுத்து அப்படி உச்சியில வச்சா எப்படி இருக்கும் கற்பனையே பண்ண முடியலைங்க. கொஞ்சம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அப்படியே ஜில்லுன்னு இருக்க கஹீட்டெல்லாம் கண்ணு வழியா காது வழியா போயிடும், அந்த வேதனை அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாருக்கும். அவர் நம்மளை ரிசீவ் பண்றாரே நினைச்சாலே குளிந்துருவோம், ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு தலையில தைலத்தை வைக்கிறார், அப்ப விருந்து ஆயத்தப்படுத்துகிறார், நம்மை ஒரு நல்ல விருந்தாளியாக ரிசீவ் பண்றார். ரிசீவ் பண்றாங்க மூன்று காரியங்களை அந்த ஒரு வசனத்துல நான் தியானித்து தியானித்து அப்படியே எனக்குள்ளாக மகிழ்ந்து கொண்டே இருந்தேன். நான் மகிழ்ந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல, மன்னித்து கொள்ளுங்க. நீங்க தேவ சமூகத்துல இந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு, எப்படி சாப்பாடு போடுறாரா, கப்பல் அப்படியே ஒயின் ஊத்துறாரு, ஒயின் ஒண்ணு போய் ஒயின் இல்ல திராட்சை ரசம் கிரேப் ஜூஸ் சொல்லணும், சரியா சொன்னா தான் புரியும். பிரியமலை கிரேப் ஜூஸ் ஊத்துறாரு, கொஞ்சம் குடிக்கிறேன், அவர் பிரிப்பேர் பண்ண கிரேப் ஜூஸ்ங்க,
அவர் பிரிப்பேர் பண்ண விருந்து, அவர் பிரிப்பேர் பண்ண தைலம், அவருடைய கையினால என் தலையில பூசுறாரு. அவரே அப்படி ஒரு ஜக்கில கொண்டு வந்து அந்த கிரேப் ஜூஸை என்னுடைய கப்புல ஊத்துறாரு. எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. நான் ஒரு ஓடுகாலி, இந்த காடு அந்த காடுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், குகையில படுத்து தூங்குறேன், குருவி படுக்கையில் இருக்கிறேன். என்னை எங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு ஹலோ லூயா என் பாத்திரத்துல கிரேப் ஜூஸ் ஊத்துறாரு. ஹலோ லூயா ராஜா தன்னுடைய திராட்சை ரசத்தினால் என்னை தேற்றுகிறார். இந்த ஒவ்வொன்றிலையும் நான் உன்னதப்பட்ட அப்படியே கற்பனை பண்ணுகிறேன். ராஜா தம்முடைய எந்த அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு, அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணு, அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு ராஜா தன்னுடைய திராட்சை ரசத்தினாலே தேற்றுகிறார். அந்த கப்பில் அந்த திராட்சை ரசம் ஊத்துறாரு, அப்படியே எடுத்து வாயில வைக்கிறேன். அப்படி ஒரு திராட்சை ரசம் குடிச்சதே கிடையாது. அப்படி ரெண்டு கொஞ்சம் குடிச்சிட்டு கப்பை கீழே வைக்கிறேன், உடனே திரும்ப ஃபில் பண்ணுறேன். போதும் சாமிங்கிறேன். உண்மையாக எனக்கு நடந்த அனுபவம், முதல் முறையாக நான் புருனை தேசத்துக்கு போயிருக்கும் போது என்னை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த ஹோட்டலில் போய் உட்காந்தோடனே க்ரீன் டீ வச்சாங்க. எனக்கு க்ரீன் டீனா ரொம்ப பிடிக்கும். க்ரீன் டீ எடுத்து கொஞ்சம் குடித்தேன். குடித்த உடனே திரும்ப கொண்டு வந்து ஊற்றுனாங்க, திரும்ப ஊற்றுனாங்க, திரும்ப கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குடிக்கும்போது திரும்ப கொண்டு வந்து ஊற்றுனாங்க. போதும்னு சொன்னேன். உடனே என்னை கூட்டு போயிருந்தவங்க சொன்னாங்க, இங்கே போதும்னு சொல்லாதீங்க, நீங்கள் எழும்புற வரைக்கு, நீங்கள் எழும்புற வரைக்கு பிரியமானவர்களே அந்த பாத்திரத்தில் டீ நிரம்பி இருக்கும். இங்கே அது ஒரு கல்ச்சர், இது நம்ம ஒரு கல்ச்சருங்க. தண்ணி கொஞ்சம் குடித்தாலும் உடனே திரும்ப தண்ணி ஊற்றுவாங்க. பிரியமானவர்களே அந்த தண்ணி டம்ளர் நல்ல கலாச்சாரம் உள்ள குடும்பங்களில் பார்த்தா அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு சில வீடுகள் அப்படி இல்லை, இருமல் வந்து தலையில் குறப்பூறி தலையில் நாலு தட்டு தட்டினா தான் அப்புறம் தண்ணியை தண்ணி தண்ணின்னு கேட்டால் தான் டம்ளரே கழுவணும். அப்படியும் சில வீடு இருக்கு, அது ஒரு கலாச்சாரம். இன்னொரு கலாச்சாரம் அந்த அதான் வெயிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்டர் அப்படின்னா ரொம்ப வெயிட்டான ஆள் இல்லை, வெயிட்டர்னா அங்கே நின்று பராமரிக்கிறவங்க, அங்கே நின்று பராமரிக்கிறவங்க. ஒரு வீட்டில் ஒரு விருந்தாளியை கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடை போட்டுட்டு கூப்பிட்டவங்க காணாமல் போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அடுத்தால என்ன வேணுமான்னு கூட கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். எல்லையில் நான் பிள்ளைங்கட்டங்க ஊழியக்காரர்களுக்கு பரிமாறும்போது சொல்லுவேன், என்ன இல்லை பார்த்து கொடுங்க, என்ன இல்லை பார்த்து கொடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் வந்தவன். ஐயோ இந்த சிக்கன் சாப்பிட்டாங்களா, ரெண்டு சிக்கன் பீஸ் வைங்க. இந்த கூட்டை பிரியமாக சாப்பிட்டாங்களா, அந்த கூட்டை வைங்க. இந்த கீரை சாப்பிட்டாங்களா, கொஞ்சம் கீரை வைங்க. எதை பிரியமாக சாப்பிட்றாங்களோ அது எல்லையே, என்ன இல்லையோ பார்த்து கொடுங்க, என்ன இல்லையோ பார்த்து கொடுங்க. பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதையும் கூட கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டி இருக்கு. ஒரு நாள் அப்படி தான் ஒருத்தர் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த அந்த கட்சிக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு, சின்ன ஹோட்டலுக்கு போனார். அங்கே வந்து இந்த குடல், தலை, தலைக்கறி, குடல் கறி, கால்கறி இதெல்லாம் விற்கிற கடை. அந்த கடையில் போயிட்டு அங்கே இருக்க வெயிட்டரை பார்த்து சொன்னாராம், யார் யார் என்னென்ன கேட்டாலும் சரி கொடுங்க, நல்லா யார் யார் என்னென்ன கேட்டாலும் கொடுங்கன்னாராம். சாப்பிட்றவங்களை பார்த்து சொன்னாராம், உங்களுக்கு என்னென்ன இல்லையோ கேட்டு வாங்கிக்கோங்கன்னாராம். உடனே ஒருத்தன் சொன்னா, எனக்கு மூளை வேணும்னாங்க, எனக்கு என்னென்ன இல்லையோ கேட்டு வாங்கிக்கோன்னா மூளை வேணும்னாங்க. அதனால் சொல்லும்போது கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். பிரியமானவர்களே பார்த்து பார்த்து கொடுக்குறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஆசீர்வை, அவ்வளவு விருந்து வந்துடா. இது வாழ்க்கையில் உண்மையாக அவருக்கு நடந்ததா இல்லை கர்த்தர் இப்படி செய்வாருங்கிற விசுவாசத்தோடு சொன்னாரா தெரியலை. ஆனால் ஒருவேளை வனாந்தரத்துலேயும் கர்த்தர் இப்படி ஆச்சரியமாக இப்படி தேவைகளை சந்திச்சிருக்கலாம். எலியாவுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுத்த மாதிரி ஒருவேளை பதிவு செய்யப்படாமல் போயிருக்கலாம். தாவீதுக்கும் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணியிருக்கலாம். ஆனால் வரலாற்றில் மீண்டுமாக கர்த்தர் தாவீதை ராஜாவாக்கி, பிரியமானவர்களே தாவீதுக்கு கர்த்தர் பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீது சொல்கிறாரு, இது என்னுடைய ராஜாங்கத்தில் ஆயத்தப்படுத்தின விருந்தல்ல, என்னுடைய சமையல்காரர்கள் ஆயத்தப்படுத்தின விருந்தல்ல, என்னுடைய சுயம்பாவிகள் ஆயத்தம் படுத்தின விருந்தல்ல, என்னுடைய பானபாத்திரக்காரன் ஆயத்தம் படுத்தின திராட்சை ரசம் அல்ல, என் தேவன் எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம், என் தேவன் என் தலையை எண்ணெயால் என்னை பூசி என்னை மகிழ்விக்கிறார், என்னை அவ்வளவு ஆனர் பண்ற.
ஒரு வீட்டில் அவங்களை கூப்பிட்டு நான் சொன்னது போல அப்படி அவர்களை தலையில் ஒரு கிரீடம் வச்சு இல்லைன்னா தலையில் ஒரு வாசனத்தை நம்ம இது மாதிரி சந்தனம் பூசி உங்களுக்கு நல்லா ரெண்டு பேர் ரெண்டு சைடு நின்று உங்களுக்கு பன்னீர்லாம் தெளித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூச்செண்டு கையில் கொடுத்து அப்படி மனமாக இருக்குது பூச்செண்டு கையில் கொடுத்து அங்கே உட்கார வச்சு கைகளுக்கு தண்ணி கொடுத்த கைகளோட தண்ணி அழகாக இருக்குது அதில் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்குது உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு நானாவித ஆகாரத்தை கொடுத்து அது நிரம்பி வழியத்தக்கதாக இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்க என்று சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க. இத்தனை காரியங்களை முகைப்படுத்தாமல் அந்த ஒரு வசனத்தில் இருக்கு, அவர் எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார், அவர் என்னை கனப்படுத்துகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக அதை இன்னும் இன்னும் நிரப்புகிறார். இதெல்லாவற்றையும் என்னுடைய சத்துரு நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். இத்தனை என்னை பகைக்கிறவர்கள், என்னை வெறுக்கிறவர்கள், நான் அழிந்து போவேன் என்று நினைத்தவர்கள், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது, என்னுடைய ஊழியம் முடிந்தது என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் அவர்கள் காண என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான அப்படி கர்த்தர் விருந்து வைப்பார் என்றால் நமக்கு குறைவு கிடையாது, அச்சம் கிடையாது, கலக்கம் கிடையாது, திகைல் கிடையாது. பிரியமான் அவர் கூட நிற்கிறார், சத்துரு பார்க்கட்டும் பரவாயில்லை, அவர் கூட நிற்கிறார். பிரியமானவர்களே, இந்த முன்னுரையே உங்களுக்கு இவ்வளவா நான் விளக்கி சொல்ல வேண்டியதா இருந்தது. நாங்கே நான்கு குறிப்புகள் சுருக்கமாக சொல்லுகிறேன். இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது முதலாவதாக நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். யார் என்ன விசாரிச்சா என்ன விசாரிக்கட்டும், எனக்கு ஆண்டவர் விருந்து வைக்க, ஆண்டவர் என்னுடைய புரவலராக இருக்கிறார், அந்த ராஜா என்னை கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். முதலாவது அது ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. ரெண்டாவது அவர் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் என் மேலே உள்ள அன்பாக இருக்கிறார். பிலடெல்பியா சபைக்கு சொல்லும்போது சொல்லுவா, நான் உன்னில் அன்பாக இருக்கிறதை அவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உன்னை குறை சொல்லுகள், தூஷிக்கிறவர்கள் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன். இப்போ அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் தெரியுமா, ஆண்டவர் என் அன்பா இருக்கிறாரு, என்னை இவ்வளவு கனப்படுத்துறாரு, என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத என்னை பகைக்கிறவன் காணும்படியாக கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். உங்களுக்காக சொல்லுகிறேன், உங்களை பகைக்கிறவர்கள், உங்களை தூஷிக்கிறவர்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். முதலாவது உங்களுக்கு ஒரு ஆறுதல், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம். எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், கர்த்தர் அன்பா இருக்கிறது உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள். மூன்றாவது இது உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை, ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை. உங்க துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த ஐந்தாம் வசனம் மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்பாடாக கிடைக்குமான, என் பிள்ளை கவனிக்கல, என் பொண்டாட்டி கவனிக்கல, என் புருஷன் கவனிக்கல, எங்க அப்பா அம்மா எனக்கு ஒன்றும் செய்யலை, எங்க அண்ணன் எனக்கு ஒன்றும் செய்யலை, எல்லாரையும் அழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம், இந்த எதிர்மாறான சிந்தனை ஓட்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி ஒரு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு ராஜா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி அவரே உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு சந்தனம் பூசி பன்னீர் தெளித்து பூச்செண்டு கொடுத்து அவர் உங்களை உட்கார வைத்து அவர் உங்களுக்கு பரிமாறி ஆனார், அவர் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்த இன்னும் என்னவன் கேட்டு வைப்பாரானா, இதனால் வர மகிழ்ச்சியை விட வர மகிழ்ச்சி உங்களாலே ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. பெரிய மாணவர்களே, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, என் ஆண்டவர் எனக்கு அன்பாக இருக்கிறார். ரெண்டு காரியங்கள் மனதுருகி சொல்லுங்கள், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க நான் என்ன மாதவம் செய்தேனோ, இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார். பிரியமானவர், இரண்டாவது இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிறத நான் அறிந்து கொள்வது போல இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிறத என் சத்துருக்கள் அறிந்து கொள்றாங்க. இயேசு என்னை நேசிக்கிறாருங்கிறத என் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் அவரை கைவிட்டார் என்று மற்றவர்கள் நினைக்கிற அளவுக்கு அவர் கைவிடப்பட்ட நிலைக்கு போனார். தேவன் அவரை கைவிட்டார் நினைச்சேன். நேற்று ஒரு வெளிப்பாடு போல எனக்கு வந்தது, அவர் தரித்திரரானா நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி,
அவர் பாவமானார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி. அவர் உடம்புல தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய காயங்களை ஆற்றும்படி. அவர் சாபமானார், எல்லா சாபத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படி. அவர் கைவிடப்பட்டவர் போல காணப்பட்டார். தேவன் அவரை கைவிட்டார் என்று எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு போல அது வந்தது. தேவன் அவரை கைவிட்டார் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஏன் தெரியுமா? எல்லாரும் பார்க்கும்போது ராபர்ட் சைமனை தேவன் கைவிடலன்னு தெரியணும். ஜேம்ஸை பார்க்கும்போது, அருமராஜா பார்க்கும்போது, ஆரன் ஐயாவை பார்க்கும்போது, எல்லாரும் பார்க்குறாங்க, தேவன் அவரை கைவிடலப்பா, அவர் நம்பியிருக்கிற தேவன் அவரை கைவிடலப்பா. அவர் கைவிடப்பட்டவர் போல காணப்பட்டார், நான் கைவிடப்படவில்லை என்று அறியும்படி. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை அழைத்து விருந்து வைத்து உங்களை கனப்படுத்தி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய அவர் விருந்தோங்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு விருந்து அளிக்கும் போது, நான்கு காரியம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல், நமக்கு தைரியம், நமக்கு மனம் மகிழ்ச்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை. பெரியமான இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன், 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இந்த தைரியம், இந்த நம்பிக்கை, இந்த மன மகிழ்ச்சி நமக்கு பொறுமையை உண்டாக்கணும், இசை அடக்கத்தை உண்டாக்கணும், ஞானத்தை தரணும், தேவ பக்தியை தரணும். இப்படி நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பெருமை வரக்கூடாது, சகோதர சிநேகம், அன்பு வரணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டார். பிரியமானவர்களே, இவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நல்ல ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, அன்பு, சகோதர சிநேகம், இவைகளை வளர்த்து கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் கனியற்றவர்களும் வீணருமாயிருக்க கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்து. நம்ம எலும்பிச்சோம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்க, மிக அருமையான ஒரு ஆழமான ஒரு சக்தி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரைஸ் யூ லார்ட். தேங்க் யூ ஜி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்மே பெற இயேசு இருக்கின்ற போது இன்னும் கூடைகள் இருக்கின்ற கர்த்தர்கள் பிரபலர ராஜாவா இருந்த உங்களுக்கு நல்ல விருந்து அளிக்கிறார், விருந்து ஆயத்தப்படுத்துகிறார், உங்களை அழைத்து கனப்படுத்துகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய இன்னும் இன்னும் அதை நிரப்பி உங்களை மகிழ பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க. மனாந்திரத்தில் தாவீதை கண்ட தேவன் உங்களை கைவிட மாட்டார், முதிர் வயதிலும் கைவிட மாட்டார், யார் கைவிட்டாலும் கைவிட விட்டார். அருமையான யோனத்தான், தாவீதை உளவாய் சிநேகித்தான், ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் மிக அருமையான சிநேகம். ஆனால் வேதம் சொல்லுது தாவீது காட்டுக்கு போனான், யோனத்தானோ வீட்டுக்கு போனான். உன் நண்பன் கூட உன்னை நேசித்து உன்னை விட்டு விலகி போவான். உன்னை ஆற்றி தேற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறான்.
உன்னை அழைத்து உட்கார வைத்து விருந்து வைக்கிற ஒரு தேவன் இருக்கிற. என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு 23 சங்கீதத்தை அறிந்திருக்கிறேன். பல முறை, நூற்றுக்கணக்கான முறை 23 சங்கீதத்தை பிரசங்கித்திருக்கிறேன். நேற்று இந்த தியானம் எனக்கு இன்பமாக இருந்தது. அதை பிரசங்கிக்கும் போது இன்னும் இன்பமாக இருக்கிறது. கேட்கிற உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆசீர்வதிஞானம். உம்முடைய கிருபை இரக்கங்களை பெருகப்படும். உடைய பரிசுத்த கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைக்காக நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் த லார்ட், 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 பிரைஸ் த லார்ட்.